35 வயசுலேருந்து மாடு வளர்க்குறேன். ஒரு 35 வருஷம் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நல்லா சிறப்பான மாதிரி நல்ல மாடு தான் வளர்ப்பேன். கைக்குறிச்சி என் கிராமம் விராலிமலையில் விஜய் முன்னாள் மந்திரி சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நடத்தின ஜல்லிக்கட்டில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிச்சு புல்லட்டு. அதனால் அந்த புல்லட்டுனே பேர் வச்சுட்டா இருக்கு. இன்னைக்கு அலங்காலூரில் வேறு நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கார் வழங்கினாங்க. நம்ம மாட்டுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்துச்சு, கார் வழங்கியிருக்காங்க. மிக்க முதலமைச்சருக்கு மிக்க நன்றி. ஊருக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எல்லாரும் லேடிஸு ஜென்ஸு எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. புதுக்கோட்டை மாவட்டம் கைக்குறிச்சி மக்கள் எல்லாம் இருந்தாங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அவனே வரைஞ்ச ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கா. தமிழ்நாடே மகிழ்ச்சியா இருக்கு. ஐயா பாராட்டு தெரிவிச்சுட்டே இருக்காங்க. வெளிநாட்டில் வாழ்ற தமிழ் மக்கள் எல்லாருமே பாராட்டு தெரிவிச்சுட்டே இருக்காங்க. இதனால் ரொம்ப சந்தோஷம். நான் கோழி புறா ஆண்கோழி கிண்டிக்கோழி அன்னப்பறவை பறவையில் எல்லா பறவையும் இருக்குது. புறாக்களில் குதிரை எல்லாம் வளர்க்குறேன். சின்ன பிள்ளைங்க இந்த வேடிக்கை ஜல்லிக்கட்டை பார்க்க பார்க்க ஆர்வம் வந்துருச்சு. அதான் காரணம் பயிற்சி எல்லாம் அது குழந்தேன். அந்த மாட்டுக்கு என்ன குணமோ அந்த குணந்தான் செய்யும். அந்த குணம் பார்த்து மாடு எடுக்கணும். அவ்வளோதான். இந்த மாட்டு செய்யும் அப்படின்னு நம்பிக்கை எடுத்தோம்னா நம்பிக்கையாக இருக்கும். செய்யாதுன்னா நம்பிக்கை இல்லைன்னா இல்லை. ஒரு மாடு அடித்தோம்னா வருஷத்துக்கு 2 வடிக்கு 3 வடிக்கு அது மாதிரி ஆகணும். மாடு நிறையா இருக்கிறனால எல்லா மாடையும் ஆகணும்ல. ஜல்லிக்கட்டு எத்தனை மாடு வச்சுருக்கீங்க? ஒரு 26-27 மாடு இருக்கு. ஜல்லிக்கட்டு இந்த தடையினால அதோட இந்த கொரோனா இதுன்னு வந்ததுனால ஜல்லிக்கட்டு அதிகமாக நடக்கலை. அதுதான் இனிமேல் தமிழ்நாடு முதல்வர் தான் அதுக்கு முயற்சி எடுத்து எங்களுக்கு அது நல்ல திருப்பி வழங்கணும். நல்ல வேடிக்கை எல்லா வேடிக்கையும் நடக்கிற மாதிரி அவங்க உதவி செய்யணும்.